வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஓகே, இதுக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? லாலா லஜபதி ராயோடைய பெயர் தான் முன்மொழியப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை காண்க. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். கரெக்ட். 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். கரெக்ட். 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் டவுன்ஹாலில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. கரெக்ட். ஸோ இந்த மூணுமே கரெக்ட் தான், மேற்கண்ட அனைத்தும் சரி. தேர்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடை தேர்வுக. இந்திய பத்திரிகை சட்டம் 1910, விடிவள்ளி கழகம், சுயராஜ்யம், சுதேசி. ஸோ விடிவள்ளி கழகம் அப்படின்னாவே நமக்கு டக்கு ஞாபகம் வந்துடணும், கல்விக்கான தேசிய கழகம் அது. சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து சுய ஆட்சி. சுதேசி இயக்கம் எதனால் வந்தது அப்படின்னா ஆங்கிலேயரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்தது. அப்போ சுதேசி அப்படின்னா சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. அப்போ இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பின்வருவனற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த் மடம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார், இதுதான் கரெக்டாக பொருந்தியிருக்கு. கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர்கள் யார் அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். இந்த பரிந்தர் குமார் கோஷ் யார் அப்படின்னா அரவிந்த் கோஷோட சகோதரர். அடுத்து கூற்று காரணம், 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு, கூற்ற காரணம் சரியாக விளக்குது. அடுத்து 7, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஆமாம், இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். ரெண்டுமே கரெக்ட். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்ற விளக்குகிறது. 8th க்வெஸ்சன், சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? ஸோ தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டானது எது அப்படிங்கிறத வாசித்து மனசில் நேப்பாட்டிக்கணும். பாரதி சுதேசமித்திரன் இதழோட துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்டு. பாரதி திலகரோட டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். கரெக்டு. பாரதியோட குருமணி சுவாமி விவேகானந்தர், இது வந்து தப்பு. குருமணி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண், அவங்க தான் குருமணி தான் சுவாமி விவேகானந்தரோட என்னது சீடராக இருப்பாங்க. அடுத்து பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்து மனசில் நிப்பாட்டிக்கோங்க. பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். ஓகேங்களா. ஸோ அப்போ 3rd பாயிண்ட் மட்டும்தான் தப்பு, மீதி 3 பாயிண்ட்டுமே கரெக்டு. அந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் 3rd லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.